அது எப்படி குவாலிஃபிகேஷன் உன்ட்ட? மக்களோட நீ சகஜமா பழக மாட்டேன் அப்படின்னா, உங்களையோட நீ சகஜமா பழக மாட்டேன் அப்படின்னா, அது என்ன சார்? நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சார், நம்ம பிள்ளைக்கு நம்ம அப்பா அவ்வளவுதான், நம்ம மேல எது பச்சை குத்துற தாண்டும். அதை ஒத்துக்கலாம் சொன்ன என்ன பிரயோஜனம்? என் சின்ன பொண்ணு இந்த பிஎஸ் சீனியர்ல படிச்சா, பிஎஸ் சீனியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சின்ன பொண்ணு படிச்சா, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒரு நாள் கால் ஃபார் பண்றாங்க. அந்த அவங்க கிளாஸ் டீச்சர் மீட் பண்றாங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வரணும் அப்படின்னு. இந்த லெட்டரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து என் பொண்ணு சொன்ன முதல் கண்டிஷன், இந்த மாதிரி ஜபர்தஸ்தா பேச்சாளனா வரக்கூடாது. ஏன்னா அதே ஸ்கூல்ல நான் பேசியிருக்கிறேன், தமிழ் மன்றத்தில் கூப்பிடுவாங்க, வந்து எல்லாம் வரவேற்பாங்க. அந்த ஜபர்தஸ்தோட உள்ள வரக்கூடாது, ஒரு ஆர்டினரி அப்பாவும் வரணும். புரியுதா? நீ சுப்புலட்சுமிக்கு அப்பா, அந்த மரியாதையோட சும்மா யாரா பிரின்சிபால் ரூம் போறது அந்த அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காத. புரியுதா? நீ சொல்லிட்ட எனக்கு என்ன இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்குன்னு. நான் போனேன் சார், ஒரு 20 பேரண்ட் கியூல நின்னாங்க சார், நானும் கியூல நின்னேன் சார். என் போதாத நேரம் பிரின்சிபால் வந்துட்டாங்க. அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு, சார் ஏன் அங்க நிக்கிறாருன்னு கேட்டாங்க. இன்னொரு டீச்சர் அனுப்பிச்சு கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. என் பொண்ணு என் கையை பிடிச்சது, போன பொண்ணு இங்க நீ ஆர்டினரி அப்பா, புரியுதா? போக கூடாது. நான் என்ன சார் பண்ணுவேன், இப்ப பிரின்சிபால் கூப்பிடுறாரு, ஒரு வாத்தியார் கூப்பிடுறாரு, இவ போவாதேங்கிறா. நான் உடனே அவட்ட சொன்னேன், இல்ல சார், நான் நின்று இங்கேயே சாரை பார்த்துட்டு நான் அப்புறம் போகும்போது பிரின்சிபாலை பார்த்துட்டு போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. பிரின்சிபாலே வந்துட்டாங்க. நீ வாங்க சார், ஏன் சார் நின்று, நீங்க வாங்க சார், நீங்க வாங்க அப்படின்னு நேரம் என்னை கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரூம்ல போய் உட்காந்து வச்சுட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் மேல இருக்கிற ஒரு கூட அன்பு கலந்த மரியாதையினால அந்த வாத்தியார அங்க கூப்பிட்டு விட்டாங்க, ரூமுக்கு கூப்பிட்டு விட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் வாங்கின திட்டு இருக்கு பாருங்க. என் பொண்ணு சொன்னா, ஓன் ஜம்பத்துக்கு நீ அங்க போய் உட்காந்துக்கிட்டப்பா. அவர் வாத்தியார் என்ன நினைப்பார், இவங்க அப்பா வந்து அங்க உட்காந்து நம்மளை கூப்பிட்டு விட்டோம், அவன் பொண்ணு இல்ல, அவன் பொண்ணு இல்ல நினைப்பாரா இல்லையா? நீ உன் ஜம்பத்துக்கு அங்க போய் உட்காந்துட்டப்பா, என் நிலைமை நீ யோசிச்சு பார்த்தியா? உண்மைதான், தப்பு. நான் பேரண்ட் போய் நிக்கும் போது அந்த ஆசிரியர் தான் நான் ரூம்ல போய் பார்க்கணும், அதுதான் கரெக்ட். பிரின்சிபால் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். நீங்க இருங்க சார். அதை விட அந்த பிரின்சிபால் உபதேசமே எப்படி ஆரம்பித்தாங்க, ஆஸ் எ பேரண்ட் என்கிட்ட பேசவே இல்லை. அந்த வாத்தியாரை கூப்பிட்டு, சார் வந்து நாட்டுக்கே பெரிய ட்ரெஷர், அவரால் பிள்ளைகளை கவனிக்க முடியும் முடியாமல் இருக்கும், அது படிக்குதா படிக்கலையாங்கிறத பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட முடியாது. அந்த பிள்ளைக்கு எது மார்க் கம்மியாக இருந்தாலும் நான் ஒன்றை தான் கேட்டேன். ஸோ நீ எவ்ரி டைம் நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், சார் வெரி பிஸி, அவர் ட்ராவல்ல இருப்பார், அவர் குழந்தைய நாம தான் சரியாக பார்த்துக்கணும், புரியுதா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கிற எனக்கு தேவையா இருக்கு. குழந்தைகளுடைய மனோபாவத்தில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்போ சாதாரண அப்பா ஏறியும் பச்சை குதிரை தாண்டும். ஒரு பையன் சொல்கிறான், அப்படி அப்பா கண்ணை தருடைய அப்பா ஒரு நாய் வளர்க்கலாம்பா, அப்பப்பா ஒரு நாய் வளர்க்கலாம்பா இருந்தா. அப்பா பெருமையாக சொன்னார், நான் ஒரு தெருக்கும்போது அது எதுக்கு நல்ல நாய் வேணாமா பாருங்க. என்ன சார் குடும்பம், எப்பவுமே நான் ரொம்ப டிசிப்ளின்டா இருப்பேன், எல்லாத்தையுமே நான் மிரட்டுவேன். அன்பு பாசம் மன்னிச்சுக்கங்க, இந்த உலகம் ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல, உணர்ச்சி பூர்வமான ஏற்பாடு. இருக்கிற எல்லா உயிரும் அன்புக்கு தான். நீங்க யூடியூப்ல போய் இந்த மிருகங்களை வளர்த்த, சிங்கத்தை வளர்த்தவங்க, கொரிலா குரங்க வளர்த்தவங்க, புலி வளர்த்தவங்க, அவங்களாம் எங்கேயோ காட்டில் போய் விட்டுட்டு 5 வருஷம் 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் போய் கூப்பிட்டா வந்து அதுங்க ஒரு சேட்டை பண்ணும் பாருங்க. புலியும் சிங்கமும் அந்த கொரிலாவும் அப்படியே கழுத்தை கட்டிக்கிட்டு அவங்களை முத்தம் கொடுக்கறதும் நக்கறதும் அவங்க மேலே உருண்டு புரள்றதும். நான் அப்போதான் யோசிச்சேன், ஒரு உயிரை கொல்லக்கூடிய சிங்கம் புலியா இருந்தா கூட தன்னை வளர்த்தவே அப்படிங்கிற அந்த அன்புக்கு ஏங்குதுன்னா, இந்த பிரபஞ்சம் அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல, இது அன்புக்கு ஏங்குகிற அன்பு பூர்வமான ஏற்பாடு. இது அன்புதான் பிரபஞ்சம். ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறதுலாம் ஒண்ணு வேண்டியது கிடையாது, அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு தேவை கிடையாது. ஒவ்வொரு உயிரும் ஏங்குது சார். நம்ம நம்ம கிட்ட யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கிட்ட யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, நம்ம கிட்ட யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களா, எல்லா உயிரும் ஏங்குது. அது குறித்து நான் ரொம்ப கண்டிப்பான ஆள், ரொம்ப கண்டிப்பான ஆள் அப்படின்னா அந்த மிரட்டல என்ன சந்தோஷம். கலீல் ஜிப்ரான் ஒன்னு எழுதுறாரு, சோழக்கொலை பொம்மை அப்படிங்கறத பத்தி ஒன்னு எழுதுறாரு. ஒரு சோழக்கொல்லையில ஒரு பொம்மை இருக்கும்ல, இந்த வக்கியோல்ல அடைச்சு தலைமுடிக்கு பதிலாக ஒரு பானையை கவுத்து வச்சு ரெண்டு கை இப்படி போட்டு நிறுத்தி வச்சிருப்பான்ல,
அதை பார்த்து கேட்கிறாரு, நீ காலம் காலம் காலமா இங்க நின்றுகிட்டே இருக்கிறியே, வெயில் மழை புயல் எல்லாத்துலையும் உன்னை வயல்லே நிறுத்தி வச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு. அது சொல்லுது, என்னை பார்த்து பயந்துக்கிட்டு இந்த பறவைங்கள்லாம் ஓடுமே, அதை நினைச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் அது உண்மையில ஒண்ணுமே இல்லை, ஆனால் பறவை பட்சிலாம் ஏதாவது ஒருத்தர் நிற்கிறான்னு நினச்சிக்கிட்டு அங்கே வராது. அதுங்க என்னை பார்த்து பயந்துக்கிட்டு ஓடுறத பார்த்தா அது ஒன்று போகிற என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய சந்தோஷம். கலீல் கிப்ரான் முடிச்சாரு, இப்படித்தான் பல பேர் வைக்கோலாலும் மண்ணாலும் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள், தன்னை பார்த்து பிறர் பயப்படுவதை கண்டே வாழ்ந்து மகிழ்ந்து இறந்து போய் விடுகிறார். நம்மளை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம என்னன்னு சொல்லிக்கிறது அப்புறம், ஏன் இப்படி சோழக்கொல்ல பொம்மை மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிங்க. கலீல் கிப்ரானுடைய ஒரு அருமையான கேள்வி. இன்னொன்று, உறவுகளை காப்பாற்றணும்னா சில சமயத்தில் தப்பே செய்யலைனாலும் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். கண்டிப்பாக அந்த தப்பு நம்ம பண்ணலை, ஆனாலும் என்ன சொல்லுவோம், சாரி, ஏன் சாரி கேட்கணும்? இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், மன்னிப்பு கேட்பதால் நாம் தாழ்ந்து போய் விட்டோம் என்று பொருள் அல்ல. நாம் செய்யாத தவறுக்கு கூட சில நேரங்களில் மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்பதால் நாம் தாழ்ந்து போய்விட்டோம் என்று பொருள் அல்ல. யாரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோமோ அவர்கள் உறவை நாம் பெரிதாக மதிக்கிறோம் என்பதுதான். ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப், உன்னோட எனக்கு இருக்கிற உறவை நான் மதிக்கிறேன், அந்த ஒரே காரணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். இதில் வாழ்க்கை, மன்னிப்பு கேட்டால் என் கௌரவம் போயிடும், என் கிரீடம் போயிடும் அப்படின்னா எவ்வளோ. இன்னொன்று, இந்த சுற்றத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்னன்னா, புறம் பேசுது, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறது, பின்னாடி போய் ஒருத்தர் பேசுறது, அப்போ அந்த 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 சுற்றம் வினாப்படும். பின்னாடி போய் ஒருத்தர் பேசுறவங்க நேர் நேரம் சில பேர் மூஞ்சிக்கு எதாவது கேட்பாங்க, அவங்க கூட எவ்வளோ குறவாது, பின்னாடி போய் உட்காந்து பேசுனா. மண் சீரடி சாய் பாபா, சீரடி சாய் ஒருத்தர் வந்து நிற்கிறான், அவன் என்ன வேலைன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி புறம் பேசுறதே அவனுக்கு மேலே. அப்போ பார்த்தா திருவள்ளுவர் புறம் பேசுறது ரொம்ப கண்டிக்கிறார், கட்டுமையாக கண்டிக்கிறார், அவன் செத்து போகிறது மேலும் கிடையாது, அவன் இருக்கிறத கூட போகிறதே மேலு அப்படின்னு எழுதுறார் திருவள்ளுவர். இவன் புறம் பேசுறவன் சீரடி சாயை சந்திக்கிறதுக்காக வர்றான், இவர்த்த அவன் இப்படி கூப்பிட்டார், வா வா நீ வா நீ நாம் ஒரு இடத்துக்கு போகலாவா, கூப்பிட்டு இப்படியே போகிறார். ஊர் எல்லையில் ஒரு சாக்கடை கிட்ட ஒரு பன்றி நிற்கிது, அந்த பன்றி மலம் தின்னுக்கிட்டு இருக்குது. அந்த பன்றி எப்படி காமிச்சிட்டு சொல்ல, பார்த்துட்டியா பார்த்து, நீ பண்ணுற வேலையை அது பண்ணது பற்றியா, நீ பண்ணுற வேலையை அது பண்ணது பற்றியா, மோசம் என்ன அருவறுப்பாக இருக்குது, அதை போய் நீங்கள் என்னோட கம்பேர் பண்ணுறீங்க, அது மலம் திங்குது. யாரோ ஒருவருடைய மலம் என்பது அவருடைய குற்றம், மலம் என்பது குற்றம், யாரோ ஒருவருடைய மலம் அவருடைய குற்றம், அதை தன் நாக்குகளால் நீக்குகிற புனிதமான வேலையை அந்த பன்றி செய்கிறது. நீயும் அதே செய்கிறாய், மற்றவர் குற்றங்களை உன் நாவினால் சொல்லி சொல்லி அந்த குற்றங்களை நீக்குகிற வேலையை நீ செய்து கொண்டிருப்பதால் இது என்ன செய்கிறதோ அதைத்தான் நீயும் செய்கிறாய். அவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தை, என்ன கணக்கு தெரியுங்களா, என்ன கணக்கு தெரியுங்களா, நாம் தவறே செய்யாத போது நம் மீது அபாண்டமாக ஒருவர் பழி சொன்னால், நாம் தவறே செய்யாத போது நம் மீது அபாண்டமாக ஒருவர் பழி சொன்னால் நம்முடைய பாவத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்பதுதான் சத்தியமான. ஒரு எம்மி கூட பிழை இல்லாத போது கூட நம்மளை பத்தி ஒருத்தர் பிழையா பேசுறான் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே வருத்தப்படாதீங்க, நம்ம பாவத்தை பங்கு வச்சுட்டு போறான் போ, எடுத்துட்டு போதும் முடிஞ்சு போச்சு, நம்முடைய குற்றத்தை நம்முடைய விஷயத்தை அவன் எடுத்துட்டு போறான், நம்ம பாவத்துல பங்கு கேட்கிறான், அதுக்கு மேல நம்ம எப்படி சீரியஸா எடுத்துக்க முடியும். என்ன கூட சொன்னாங்க சார், கிறிஸ்துவ கைக்கூலியா மாறிட்டாரு, இவர் அங்க போயிட்டார் இங்க போயிட்டார் காசு வாங்கிட்டார், ஒரு வரி கூட சத்தியம் கிடையாது, ஒரு வரி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏன் பாவத்தை வாங்கி போயிருக்காங்க, எத்தனையோ ஜென்மத்தில் நான் பாவம் பண்ணிருப்பேன், ஏன் பாவத்தை பங்கு வச்சு வாங்கி போயிட்டாங்க, அவ்வளவுதானே. உண்மை இல்லாத ஒன்றை ஒருவர் சொல்லுகிற போது நம்ம அதுக்காக அவங்களை என்ன பண்ண முடியும், கோச்சுக்க முடியுமா, அவங்க நமக்கு வேண்டியவங்க தானே, சகிச்சுக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில, வேற என்ன பண்ண முடியும். இது எதுக்கு சொல்றதுன்னா, நம்மளை பத்தி ஒருத்தர் பேசுறாங்களேங்கிறதுக்காக நீங்க பகை காட்டிடாதீங்க. ஏன் காட்டக்கூடாதுன்னா, நம்ம பாவத்தை அவங்க எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போட்டோம். இன்னொன்னு, நல்ல ஞான நிலைக்கே மேல போற போது இன்னும் நிறைய செய்திகள் சொன்னா மணிக்கணக்கா சொல்லிட்டே போகலாம். உறவுகளால கஷ்டமே வராதா சார், உறவுகளால துன்பமே வராதா சார் தான் வரும். இந்த உலகத்துல பாருங்க, சாமியாரா போன விவேகானந்தர் சொல்றார், விவேகானந்தர் சொல்ற வார்த்தை சொல்றேன்,
சகோதரர்கள் சகோதரிகள் தாய் என்று என் உறவினர்களே வாழ்வில் எனக்கு மிகப்பெரிய துன்பமாக இருந்து வருகிறார்கள். ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு சுற்றத்தாரே நாசகாரணமான முட்டுக்கட்டையாக உள்ளனர். இதில் திருமணத்தின் மூலம் புது சுற்றங்களை வேறு தேடிக்கொள்ள மக்கள் அலைகிறார்கள். அது எனக்கு விந்தையாக இருக்கிறது. தனித்திருப்பவனே மகிழ்ச்சியாக இருக்கிறான். எல்லோருக்கும் நன்மை செய், எல்லோரையும் ஏற்றுக்கொள், ஆனால் யாரையும் நேசிக்காதே. அது பந்தம், 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 பந்தம் துக்கத்தை கொண்டு வரும். இன்னொரு சொல்றார், என்னை ஆண் என்பதை விட பெண் என்று கொள்வது மிக பொருந்தும். உன் விஷயத்திலோ நீ ஒரு பெண் என்பதை விட, இது நிவேதிதா கடிதம் நினைக்கிறேன், என்பதற்கு பொருத்தமாய் உள்ளாய். தேவையே இல்லாமல் எப்போதும் பிறரது துயரங்களை எனக்குள் இழுத்து போட்டுக் கொள்கிறேன் நான். இதனால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. குழந்தை இல்லாத பெண்கள் பூனை வளர்த்து அதன் மீது அன்பை சொறிவது போல் உள்ளது என்னுடைய நிலைமை. இப்ப உறவுகளை பத்தி இவ்வளவு சொல்றார்ல விவேகானந்தர், உறவுனால துன்பம் வருதுன்னு. உண்மைதான், சில சமயத்துல நம்ம உறவுக்காரன் நம்ம கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நிறைய ஒண்ணு கெடுக்க முடியாது. இப்ப யாரோ சொல்லுவார், சுக்ரீசிவன் சார் பிரம்மா தான் பேசுறார். ஒரு காலத்துல ஏதுக்கும் லாய்க்கல, அவன் படிப்பே வராது, உங்க அப்பா அடிப்பார், மக்கு நீ பெரிய ஆளே பேசிட்டாப்ல. இது நமக்கு அவன் சொல்றதுல பாதி உண்மையா இருக்கலாம், பாதி உண்மை இல்லாமல் இருக்கலாம், தெரியும் தெரியாமலும் இருக்கலாம். ஏதோ நம்ம அவன் குறை சொல்ல ஒரு சந்தோஷம். இன்னும் சில பேர் லைஃப்ல முன்னேறி நல்லா இருப்பாங்க, அவங்க மான மரியாதையே கொடுத்துருவாங்க சார். அவன் சொந்தக்காரன், அவன் படிக்கிறதுக்கு மக்கள் இல்லாமல் இருந்தப்போ நான் தான் அவனுக்கு ஃபீஸ் கட்டினேன். அப்படியாம சேர்த்துக்கு இல்லாத ஜென்மம், நான் தான் அவனுக்கு ஃபீஸ் கட்டினேன். அப்ப என்ன மறுநாள்ல இருந்து அவனுக்கு குட் மார்னிங் போட்டு யாரும் போட மாட்டான். இவன் அவன்கிட்ட இரவல்ல வாங்கி படிச்சிருக்கிறான் அப்படின்னு பத்து பேருக்கு மத்தியில் மரியாதையை கெடுத்துட்டு வருவான். உறவுக்காரங்களால நல்லது தான் வரும், இல்லை சில சமயத்தில் கெட்டது வரும், சில சமயம் துன்பம் வரும். ரைட்டு, நான் உங்களுக்கு யாரை கோட் பண்ணேன், விவேகானந்தரே கோட் பண்ணேன். அதே விவேகானந்தர் பின்னாடி என்ன சொல்றான்னு சொல்லட்டுமா, நான் பேச்சிலிருந்து ஓய்வு பெற விரும்புகிறேன், என் தாயாரோடு போய் சில நாட்களாவது நான் இருக்க வேண்டும். ஆதிசங்கரர் தன்னுடைய தாயின்